பழனி அருகே உடலை வில்லாக வளைத்த சிறுவன் மலை படிகட்டுகளில் நடந்து சாதனை படைத்தார். 8ஆம் வகுப்பு பயிலும் ரிஷ்வன் 3 ஆண்டுகளாக யோகா பயிற்சி செய்து வருகிறார். யோகாவில் பல சாதனைகளை மேற்கொள்ளும் அவர் அதில் ஒரு பகுதியாக இடும்பன் மலை படிக்கட்டுகளில் சக்கராசனம் செய்து கொண்டே கடந்து சாதனை படைத்தார். இந்த சாதனை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு உலக சாதனையாக பதிவு செய்தது. புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் மேற்கூரை சேதமடைந்த நிலையில் உள்ளது. 4 அடுக்குகளை கொண்ட வணிக வளாகத்தில் முதல் தளத்தில் மேற்கூரைகள் இடிந்து விழுந்து சேதம் ஏற்பட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சேதமடைந்த மேற்கூரை பகுதிகளை சீரமைக்கும் பணியில் ஒப்பந்ததாரர் நிறுவனத்தினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அரசு உறுதியளித்தவாறு தங்களுக்கு வீடு கட்ட இடம் ஒதுக்குமாறு கள்ளக்குறிச்சி அருகே உள்ள இருளர் சமூகத்தினர் 3வது முறையாக ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 50 ஆண்டுகளாக திருமலை கிராமத்தில் வசிப்பதாக மனுவில் குறிப்பிட்ட அவர்கள் வீடுகளின்றி வெயில் மற்றும் மழைக்காலங்களில் அவதிக்குள்ளாவதாக தெரிவித்தனர். அரசு தரப்பில் இடம் அளிப்பதாக உறுதியளிக்கப்பட்டும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்தனா்.